ஹாய் பீபர்ஸ், இது மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர். மொபைல் ஃபோன் சிப் லோ ட்ரைனிங். இதில் மொபைல் ஃபோன் ட்ரபுள் ஷூட்டிங் டிப்ஸில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது விவோ ஃபோனை பூட் கேபிள் மூலமாக எப்படி ஆன் பண்ணி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு போர்ட் சப்ளை தேவைப்படும், தவிர்த்து ஒரு பூட் கேபிள். ஸோ இந்த பூட் கேபிளில் மூலமாக அந்த மொபைல் ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூட் கேபிள், இந்த பூட் கேபிள் ஒயரு இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் கனெக்ட் பண்ண பிறகு அடுத்து நம்ம போர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம். போர் சப்ளை வந்து டிஃபால்ட்டாக நான் 4.2 வோல்ட் வச்சுருக்கேன். எப்பவுமே 4.2 வோல்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஆம்பியர் வந்து 4 ஆம்ப்ஸ் இருக்குது. இதில் ப்ரொடக்ஷன் பின் வந்து பார்த்திங்கன்னா ஓசிபி அண்டு ஓவிபி, ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷன். ரெண்டு பெண்ணையும் வந்து ரெண்டு பட்டனையும் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூட் கேபிளில் மொபைல் ஃபோன் பேட்டரி டெர்மினலில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பூட் கேபிளை மொபைல் ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மொபைல் ஆன் பண்ணுறேன். மொபைல் ஆன் பண்ணுறது முன்னாடி நம்ம போர் சப்ளை ஆன் பண்ணுறோம். போர் சப்ளை ஆன் பண்ணோன்னே இப்போ டிஃபால்ட்டாக வந்து 0.009 ஆம்ப்ஸ் காட்டும். இந்த மில்லி ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட் டாங்கிள் இருக்கு இல்லையா, அது எடுக்கிற ஆம்பியரு. ஸோ அடுத்து மொபைல் ஃபோனை ஆன் பண்ண போகிறேன். மொபைல் ஃபோன் பவர் பட்டனை அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிசி பவர் சப்ளையில் ஆம்பியர் மீட்டரில் ஸோ ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுது தெரியும் உங்களுக்கு. 152 வந்துருக்கு, 160 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 290, 300, 400 வரையும் போகுது. ஓகே, திரும்ப ரெடியூஸ் ஆகி ரெடியூஸ் ஆகுது இந்த ஆம்பியர் மெஷர்மெண்ட்டு. இந்த ஆம்பியர் மெஷர் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லாமல் ஸோ 100லேருந்து 200, 300, 400 வந்துட்டு திரும்பி மறுபடியும் வந்து ரெடியூஸ் ஆகி திரும்பி வந்து 0.009 வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா இந்த ஃபோனில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சுவிட்ச் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. விபிஎஸ் லைனு, பேட்டரி லைனு, சிபியூ லைனு, மெமரி லைனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த ஃபோனில் வந்து செகண்டரி லைனில் ஷார்ட் இருக்குது. அதாவது செகண்டரி லைன் ஷார்ட்டுன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா லைன்ஸ், கேமரா எல்டிஓ லைன்ஸ், அதாவது செகண்டரி பவர் லைனுங்கிறது பேட்டரி பவர் பிஎம்ஐசி போகிற லைன் வந்து விபிஎஸ் லைன் சொல்லுவாங்க. அது 4.2 வோல்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதிலலாம் ஷார்ட்டுனா மோஸ்ட்லி வந்து இந்த பவர் சப்ளை ட்ரிப் ஆகிடும். அதாவது இந்த இடத்துல வந்து ட்ரிப் ஆகிடும், ட்ரிப்னா இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, பட் என்னென்னா இப்போ வந்து ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகி 400 வரையும் போயிட்டு 100, 200 மில்லியாம்ஸு, 300 மில்லியாம்ஸு, 400 மில்லியாம்ஸு வந்து திரும்ப மறுபடியும் அப்படியே ரெடியூஸ் ஆகி திரும்பியும் 0.009 பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட்னா இது வந்து செகண்டரி சர்க்கியூட்டில் ஷார்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து கேமரா எல்டிஓ லைனு, மற்ற டிஸ்பிளே எல்டிஓ லைனு, இந்த மாதிரி சர்க்கியூட்டில் ஷார்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ தவிர டிஸ்பிளே சர்க்கியூட் டிஸ்பிளேயில் டேமேஜ் ஆனாலும் இதே கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுது, திரும்பியும் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ டிஸ்பிளேயில் ஃபால்ட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, செகண்டரி சர்க்கியூட்டில் எல்டிஓ சர்க்கியூட்டில் ஷார்ட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?